சண்டே சண்டே எவ்ரி சண்டே ஹி கேச்சிங் ஃபிஷ் இல்லையா. அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஃபிஷ்ஷு பிடிக்கிறத ஒரு வழக்கமாக ஹாபியாக வச்சுருந்தான். ஒரு சண்டே வந்து மூணு லிட்டில் ஃபிஷ் பிடிச்சதுனால என்ன பண்ணா, அது ஒரு ஜாருக்குள்ளே வச்சு நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தான். அதில் ஒன்றே ஒன்று என்ன ஆயிடுச்சு, தரையில் குதித்து இறந்து போயிடுச்சு. ரெண்டு ஃபிஷ்ஷு மட்டும் என்ன பண்ணா, அவங்க அப்பா ஒரு டேங்க் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா அதில் ஜாலியாக ஹாப்பியாக அதில் வளர்த்துட்டு இருந்தான். சரியா? த நெக்ஸ்ட் டே அன்பு சா தட் ஒன் மோர் ஃபிஷ் ஹேட் டைட். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், அந்த ரெண்டு ஃபிஷ்ஷில் ஒரு ஃபிஷ் என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. இட் ஃப்ளோட்டட் ஆன் த டாப் ஆஃப் த வாட்டர் இன் த டேங்க். இறந்து போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அந்த டேங்க்லேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, மேலே மிதக்க ஆரம்பிச்சு. He started crying. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், வழ ஆரம்பிச்சிட்டேன். எப்படி அழுதான், அவன் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இல்லையா, அழகாக வளர்த்துட்டு இருந்தோம் அப்படி இறந்து போயிடுச்சு அப்படின்னு. அன்பூஸ் ஃபாதர் சேட் நேச்சர் இஸ் தர் ஹோம். அதுக்கு எதுதாண்டா வீடு, அது இயற்கையாக எப்படி வாழணுமோ அங்கே இருக்கிறது தான் அதுக்கு அழகு, அங்கே இருக்கிறது தான் அதுக்கு வீடு. நீ இந்த மாதிரி வளர்த்தினா அது இறந்து போயிருண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அன்பு லெட் இட் ஃப்ரீ இன் த பாண்ட். கொண்டு போய் என்ன பண்ணிடுறான், கொண்டு போய் பாண்ட்லேயே என்ன பண்ணிடுறா, விட்டுட்டான். கொண்டு போய் பாண்ட்லேயே விட்டுட்டான். தென் அன்பு அண்ட் மதர் பாட் ஏ பேக்கெட் ஆஃப் பஃப்டு ரைஸ் டு ஃபீட் த ஃபிஷ். பேக்கெட் ஆஃப் பஃப்டு ரைஸ். பஃப்டு ரைஸ்னா பொரிய அரிசி, பொரிய அரிசி பொரி இருக்கு இல்லையா, அந்த அரிசி பொரி ஒரு பேக்கெட் நிறைய வாங்கி அந்த மீன்களுக்கெல்லாம் உணவாக போட்டான். இப்போ நீங்கள் இனிமேல் உங்கள் அப்பாட்ட எனக்கு பொரி வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது எப்படி கேட்பீங்க, பஃப்டு ரைஸ் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்கணும். சரியா? ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தர் நியூ ஹாபி. எப்பவும் மீனை பிடிக்கிறதே ஹாபியாக வச்சுட்டு இருந்த அந்த சின்ன பசங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஹாபியாக மாற்றிக்கிட்டாங்க. இதே மாதிரி நம்மளும் என்ன செய்யக்கூடாது, விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி துன்புறுத்தி அதுங்களை நாமளே வச்சிருக்காம இயற்கையாக நேச்சர் தான் அதுங்களுக்கு ஹோம். அது மாதிரி விட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதுங்க எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம எப்படி சுதந்திரமாக இருக்கோமோ அதே மாதிரி மற்ற உயிரினங்களையும் நம்ம என்ன செய்ய விடணும், சுதந்திரமாக இருக்க.